போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. அதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மகளிர் அணி நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி மகளிர் தினத்தை கொண்டாடினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்களுக்கு கஞ்சா போதையே காரணம் என்று தெரிவித்தார். போதைப் பொருள் கிடங்காக தமிழகம் மாறியுள்ளது என்ற அச்சம் மக்களிடம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த போதைப் பொருள் தொடர்ந்து இந்த விடியா திமுக அரசு கட்டுப்படுத்த முடியாம திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே இதில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால் இது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேலக ஆளுநரை விரைவில் சந்தித்து மனு அளிக்கிறோம். அது மட்டுமில்லாம இந்த விடியா திமுக அரசு நாங்கள் பலமுறை இந்த போதைப் பொருள் குறித்து சட்டமன்றத்திலும் பேசினோம், ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டும் இதை கட்டுப்படுத்த தவறிய போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் வருகிற 12ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் தமிழகம் முழுவதும் அண்ணா திமுக சார்பாக பொதுமக்கள் இளைஞர்கள் பெரும் அளவில் கலந்து கொள்கின்ற நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம்.